அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தி இன்டர்வியூ அப்படின்ற லெசனை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை எழுதினவர் கிறிஸ்டபர் சில்வெஸ்டர். இது 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வர ஒரு லெசன். வாங்க லெசன் பார்க்கலாம். லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. த இன்டர்வியூ அப்படின்றத எழுதினவர் கிறிஸ்டபர் சில்வெஸ்டர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் 1959 பிறந்திருக்காரு. லான்சிங் காலேஜில் படிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1983-94 வரைக்கும் அவர் ப்ரைவேட் கீ அப்படின்ற ஜேர்னலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் எடிட்டராகவும் எந்த இது இல்லைன்னா பென்குயின் புக் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்றதுக்கு எடிட்டராகவும் இருந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் இன்டர்வியூ. இதோட எடிட்டர் கிறிஸ்டபர் சில்வெஸ்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 130 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஜேர்னலிசமில் ஒரு பொதுவான விஷயமாக இருக்குது. இந்த காலத்தில் எல்லாரும் முக்கியமாக படித்தவங்களாம் இன்டர்வியூவை படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் அவங்க வாழ்க்கையில் நிறைய செலிபிரிட்டிஸ், அதாவது புகழ்பெற்றவங்க, ஆயிரக்கணக்கான புகழ்பெற்றவங்களோட இன்டர்வியூவும் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல வருஷங்களாக இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. சில செலிப்ரிட்டிஸ் வந்து ரிப்பீட்டடாக இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இன்டர்வியூ பற்றின ஒப்பீனியன், எஸ்பெஷலி அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட மெத்தட்ஸ், அதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுது அப்படின்னு ஆத்தர் நம்மளுக்கு சொல்கிறாரு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்வியூன்றது ஒரு பெரிய விஷயம், அதாவது உண்மையை ப்ரொக்ளைம் பண்ணக்கூடியது, உண்மையை தெரியக்கூடியது, அது ஒரு கலை. ஆனால் அதே இன்டர்வியூ செலிபிரிட்டிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்டர்வியூ வந்து நம்மையே அறியாமல் விக்டிமாக மாற்றிடுது. அதாவது நம்மளையே அறியாமல் அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க நம்மக்கிட்ட இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில டைமில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூனால் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணவும் படுறாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க. யாராவது ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்க சொல்கிற உண்மையை வந்து என்னாகுதுன்னா தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகவும் செய்யுது. மேலும் தங்களோட லைஃப்பில் அது ஒரு இன்ட்ரூஷன்னா ஊடுருவுது அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களோட ஃபேமஸ் டிம்னிஷ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தங்களோட ஃபேமஸ் இதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்து தான். என்ன நம்பிக்கைனா ப்ரிமிட்டிவ் கல்ச்சர்ன்ட்டு அதில் ஆத்தர் கொடுத்துருக்காரு. யாராவது ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்தா அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எடுத்தவங்களோட சோலை வந்து திருடினதுக்கு சமம் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்து தான். அதை தான் வந்து ஆத்தர் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் யாராவது ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அது வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து திருடின மாதிரி, அதாவது அவங்களோட பர்சனல் விஷயத்தை அவங்களும் அறியாமல் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம விஎஸ் நேபாலை பார்ப்போம். விஎஸ் நேபால் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா இன்டர்வியூ பற்றி? இன்டர்வியூ கொடுக்கறதால ஒருத்தங்க காயப்படுறாங்க அப்படின்னா ஹர்ட் ஆகுறாங்களாம். ரொம்ப மனசு வந்து ரொம்ப பாதிக்குதான். ஏதோ ஒரு பகுதி தங்களிடமிருந்து இழந்ததாக அவங்க உணர்றாங்களாம். அதாவது இன்டர்வியூ கொடுக்கறதால ஏதோ ஒரு பார்ட், அதாவது தங்களுக்கிட்ட ஏதோ தாங்க இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு விஎஸ் நேபால் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு லூயிஸ் கரோல். லூயிஸ் கரோல் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். அவர் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் எழுதின ஆத்தர். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாம். அவங்க இன்டர்வியூ கொடுக்க அதனால் ஒத்துக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா சப்போஸ் இன்டர்வியூ கொடுத்து செலிப்ரிட்டி ஆனால் தம்ம பின்னாடி ஆட்டோகிராஃப்காகவும் மற்ற மக்களாகவும் பின்தொடர்வாங்க. இது அவங்கள நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அதனால் நிறைய வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்றதால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்வியூ கொடுக்க நாங்கள் ஒத்துக்கறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் நான் இன்டர்வியூவில் என்ன பேச போகிறனோ அந்த விஷயங்களை தனியாக யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லி வித் அம்யூஸ்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவருக்கு சந்தோஷமாகவும் இருக்குமா சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருட்யார்ட் கிப்ளிங். ருட்யார்ட் கிப்ளிங் இதை விட இன்னும் அதிகமாக சொல்கிறாரு இன்டர்வியூ பற்றி. அவரோட ஒய்ஃப் வந்து கேரோலின். அவங்க வந்து டைரியில் 14th October 1892 நடந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்காங்க. என்னென்னா அவங்களோட டே வந்து அந்த பர்டிகுலர் நாளில் பாஸ்டனில் ரொம்ப மோசமாக ஆயிடுச்சாம். யாராலனா ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் ஆலையும் அவங்க வந்து கேட்குறாங்களா, நீங்கள் ஏன் இன்டர்வியூ கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ருட்யார்ட் கிப்ளிங் என்ன சொல்கிறார் தெரியுமா, இன்டர்வியூ அப்படின்றது ஒரு இம்மாரல், அது ஒரு கிரைம், அது ஒரு அசால்ட், அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்ட்லி ஃபைல் அப்படின்னு சொல்லலாமா. யாரான எந்த ரெஸ்பெக்டபிள் பர்சனும் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
ஆனால் அதே ருட்யார்ட் கிப்ளிங் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, இந்த அசால்ட்டை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன தெரியுமா, இதே இன்டர்வியூவை எடுத்திருக்காருன்னு சொல்கிறாரு ஆத்தர். யாரன்னா மார்க் ட்வைன் அப்படின்ற ஒரு ரைட்டரை இந்த ருட்யார்ட் கிப்ளிங் இன்டர்வியூ எடுத்திருக்காராம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெச்ஜி வெல்ஸ். ஹெச்ஜி வெல்ஸ் ஒரு இன்டர்வியூவில் 1894 இன்டர்வியூவிங் ஆர்டில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இன்டர்வியூவை பற்றி ஒரு ஆர்டில், ஆர்டில்னா ஒரு வெரி அன்பிளசன்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான விஷயந்தான் இன்டர்வியூ அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவரே 40 வருஷத்துக்கு அப்புறம் ஜோசப் ஸ்டாலின் அப்படின்றவரை இன்டர்வியூ பண்ணியிருக்காராம். நெக்ஸ்ட்டு சால் பெலோ. சால் பெலோன்றவர் நிறைய முறை இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவரே இன்டர்வியூன்றது ஒரு வின் பைப்பில் இருக்கிற தம் பிரிண்ட், அதாவது ஒரு அது வந்து நம்மளை விட்டு நம்ம ஏதாவது காயப்படுத்தாத மாதிரி, அந்த இம்ப்ரெஷன் நம்ம மைண்டை விட்டு போகாத மாதிரியான ஒரு விஷயம் இன்டர்வியூ அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் ஆத்தரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ட்ராபேக் இருந்தாலும் இன்டர்வியூன்றது ஒரு கம்யூனிகேஷனாக இருந்துட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டெனிஸ் பிரைன் என்ன சொல்கிறாரு தெரியுமா, இப்போ இருக்கிற நாட்களில் நம்மளோட கண்டெம்பரரிஸ்னால் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற மக்கள் செலிப்ரிட்டிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இன்டர்வியூ மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குற கொஸ்டின் மூலியமாக நமக்கு ஒரே செகண்டில் அவங்கள பற்றிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்டர்வியூ எடுக்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக கருதப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்ட் 2 வந்துட்டோம். ஐ எம் எ ப்ரொஃபஸர் ஹூ ரைட்ஸ் நாவல்ஸ் ஆன் சண்டேஸ் அப்படின்ட்டு உம்பர்டோ ஈகோ அப்படின்ற ரைட்டர் சொல்கிறாரு. ஏன் தெரியுமா, அவர் ஆக்சுவலாக ஒரு பெரிய ரைட்டர், ஆனால் அவர் வந்து தியரட்டிக்கலான ஒர்க்ஸ் தான் எழுதக்கூடியவர். அட் தி ஏஜ் ஆஃப் 50 அவர் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கில் அவர் அதாவது நாவல் எழுதினார். அந்த நாவல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவர் நாவல் எப்போ எழுதுவாராம் தெரியுமா, வெறும் சண்டேஸில் மட்டும்தான் எழுதுவாராம். ஸோ பார்ட் 2 என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் எதுலேருந்து, ஆக்சுவலாக உம்பர்டோ ஈகோ அப்படின்றவர் அவரோட இன்டர்வியூ தான் வந்து இங்கே பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பண்ணவர் யார் தெரியுமா, முகுந்த் பத்மநாபன் அப்படின்ற ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஜேர்னலிஸ்ட் தான் பண்ணியிருக்காரு. உம்பர்டோ ஈகோ அப்படின்றவர் ஒரு ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி ஆஃப் பொலோனி இட்டலியில். அவர் ஃபேமஸ் பர்சன் எஸ்பெஷலி செமியாட்டிக்ஸ், லிட்டரி இன்டர்பிரிட்டேஷன், மெடிவல் எஸ்தெட்டிக்ஸ் அது மாதிரி நிறைய தியரட்டிக்கல் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. செமியாட்டிக்ஸ்னா ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்னு அர்த்தம். சயின் அண்ட் சிம்பிள்னா இப்போ நம்ம வான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ கையை அசைச்சு கூப்பிட்றோம் இல்லையா, அது கூட ஒரு சைன் தான், ஒரு சிம்பிள், அது நம்ம இது பண்ணி கூப்பிட்ற மாதிரி தான். அதாவது இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம்னா நம்மளுக்கு அந்த சிம்பிள் பார்த்து ஸ்டாப் பண்ணணுமா மூவ் பண்ணணுமா அப்படின்ற சிம்பிள்ஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான தியரிஸை படிக்கிறது பேர் தான் செமியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லிட்டரி இன்டர்பிரிட்டேஷன், மெடிவல் எஸ்தெட்டிக்ஸ். மெடிவல் எஸ்தெட்டிக்ஸ்னா என்னன்னா மிடில் ஏஜஸ், அதாவது 1100 1500 இயர்ஸில் நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறது. எஸ்பெஷலி ஃபிலாசபி ஆஃப் பியூட்டி, அதாவது ஃபிலாசபி பியூட்டி டியூரிங் மிடிவல் பீரியட். அதாவது யாரோட ஃபிலாசபி ரொம்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டலோட ஃபிலாசபி பேஸ் பண்ணி இருக்கிற அந்த விஷயத்தை தான் மெடிவல் எஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் லிட்டரி ஃபிக்ஷன் எழுதியிருக்காராம், அகாடமிக் டெக்ஸ்ட் எழுதியிருக்காராம், எஸ்ஏ எழுதியிருக்காராம், சில்ட்ரன்ஸ் புக் எழுதியிருக்காராம், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காராம். அவர் எழுதாத இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1980 அவர் ஒரு புக் எழுதினார். ஸோ இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு நாவல் எப்போ எழுதினார்னா 1980 தான் எழுதியிருக்காரு. நேம் ஆஃப் த புக் என்னென்னா த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படின்ற புக்கு. அவர் எழுதின அந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் காப்பீஸ் வந்து சேல்ஸ் ஆச்சான். இப்போ நம்ம இன்டர்வியூ பார்க்கலாம். முதல் கேள்வியை முகுந்த் கேட்குறாரு. என்ன கேட்குறாருனா, ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட்டு, அவரோட பேர் டேவிட் லாட்ஜ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி ஒருத்தரார எல்லாமே செய்ய முடியுது லைக் ஈகோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உம்பர்டோ ஈகோ பற்றி ஈகோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு உம்பர்டோ ஈகோ, மேபி என்னை பார்க்க எல்லாத்தையும் செய்கிற மாதிரி தான் தெரியலாம், ஆனால் நான் எப்போவுமே ஒரே விஷயத்தை தான் செய்கிறேன், அது என்ன அப்படின்னு முகுந்த் கேட்குறாரு. உம்பர்டோ ஈகோ அதுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டான விஷயம்னு சொல்கிறாரு. மேலும் தனக்கு ஃபிலாசபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அது தன்னோட எல்லா அகாடமிக் ஒர்க்ஸ்லேயும் எல்லா நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் எல்லாத்துலேயுமே அந்த ஃபிலாசபியை நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மேலும் தன்னோட குழந்தைகளுக்கான புத்தகங்களில் கூட அவர் நான் வயலன்ஸை பற்றியும் அமைதியையும் தீமாக பேஸ் பண்ணி எழுதியிருக்காராம். அதாவது அதே ஃபிலாசபியை தான் நான் வந்து எல்லா ஒர்க்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுறேன், ஆனால் ஒரே விஷயத்த நான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணாலும் நான் வேறு வேறு செய்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு.
மேலும் அவர்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? யூனிவர்ஸ் அதாவது அண்டத்தில் உள்ள எம்டி ஸ்பேஸ் நீக்கினா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி ஆட்டமில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ் நீக்கினா என்ன ஆகும் அப்படின்னும் கேட்குறாரு. அது வந்து ஃபிஸ்ட் அளவு, என்னோடய ஃபிஸ்ட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி ஸ்பேஸ் பற்றி பேசுகிறாரு. ஸோ அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு அவர் வந்து என்ன நேம் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டைசஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதாவது எ ஸ்பேஸ் தட் இன்டர்வியூ பிட்வீன் திங்ஸ். அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன எக்ஸாம்பிள்னா, இன்டர்வியூ எடுக்க வரதுக்கு, அதாவது நீங்கள் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, அதாவது எலிவேட்டரில் வந்துட்டுருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டுருக்கீங்க. அப்படி வரும்போது நான் இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுற அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்பேஸஸ். அந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, ஒரு ஆர்டிக்கலையே எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு முகுந்த். அதுக்கு எல்லாராலையும் அது செய்ய முடியாது, உங்களோட நான் ஃபிக்ஷனல் ரைட்டிங்கும் ஸ்காலர்லி ரைட்டிங்க்கும் விளையாட்டுத்தனமாகவும் பர்சனல் குவாலிட்டிஸ் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்ரிஷியேட் பண்ணுறார். அதாவது என்னென்னா, இவர் ஒரு தியரிட்டிக்கல் ரைட்டர், ஆனாலும் இவரோட ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் சென்ஸ் எப்போவுமே இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ரைட்டிங் எப்படிங்கன்னா, ரெகுலர் அகாடமிக் ரைட்டிங்லேருந்து மாறுபடுது. இது நீங்களாக கான்ஷியஸாக ஃபார்மல்லேருந்து இன்ஃபார்மல் மாற்றிக்கிட்டீங்களா இல்லை இது நேச்சுரலாக நடந்ததா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யும்பர்டோ யூகோ ஒரு தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார். அதாவது அவர் பிஹெச்டி ப்ரெசன்டேஷன் வைவாக கொடுக்கும்போது இட்டாலியில், அந்த பிஹெச்டி ப்ரெசன்டேஷனுக்காக வந்திருந்த அந்த ஸ்காலர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவர்கிட்ட வந்து இவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம். அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாராம், எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தியரட்டிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு மாறுபாடாக இருக்கிறீங்க, உங்களோட ரிசர்ச்சே வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த தப்புலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க, அதன் மூலிமா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட எல்லா விஷயமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு தீசஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணாங்களாம் அட் த ஏஜ் ஆஃப் 22. ஸோ அந்த நேரத்தில் தான், அதாவது தன்னோட 22வது வயசில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டது ஸ்காலர்லி புக்ஸ் வந்து இப்படித்தான் எழுதணும், அதாவது நெரேட்டிவ் ஸ்டைலில் எழுதணும், இந்த மாதிரி தான் ரிசர்ச் வந்து ரிசர்ச் ஸ்டோரியை முடித்தார் அப்படின்னு சொல்லி தன்னோட ரிசர்ச் ஸ்டோரியை முடிக்கிறார். அதனால தான் தன்னோட எஸ்ஸேஸ் எல்லாமே நெரேட்டிவ் ஸ்டைலில் இருக்கும். அதாவது தியரினா நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் நெரேட்டிவ்ஸ்னால் வந்து ஸ்டோரி நம்ம படிக்கும்போது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போதோ அது மாதிரி இருக்கும். அதனால் இவர் தியரியை கூட அந்த நெரேட்டிவ் ஸ்டைலில் எழுதுவாராம். அதனால தான் தன்னோட ரைட்டிங்கை நெரேட்டிவ் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டதாகவும் அட் த ஏஜ் ஆஃப் 50 அப்படின்ட்டு சொல்கிறார். மேலும் தன்னோட ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாரு. அவரோட பேர் ரோலன் பாத்தஸ். எப்போவுமே விரக்தியாக இருப்பாராம் எஸ்ஏஸ்டா ஆனதால். அதாவது நான் ஒரு எஸ்ஏஸ்டாக இருக்கேன், நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ரைட்டராக ஆகணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக, ஆனால் ஆக முடியலன்ட்டு ரொம்ப விரக்தியாக சொல்லிகிட்டே இருப்பாராம். ஆனால் வந்து அவர் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாராம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் கிடையாது, நான் நாவல் எழுதுனதே ஒரு ஆக்சிடென்டலாக தான், ஒரு நாள் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால் நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். நாவல் எழுதுறதுக்கு என்னோட டேஸ்ட் ஏற்ற மாதிரி நெரேட்டிவாக இருந்ததால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு ரைட்டர் யும்பர்டோ யூகோ சொல்கிறார். அதாவது ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி முடியல அது மாதிரி முடியலன்னு கஷ்டப்பட்டாராம், ஆனால் இவர் என்ன பண்ணாராம், தன்னோட ஸ்டைல்லையே வந்து அந்த நெரேட்டிவ் ஸ்டைலில் அந்த ரைட்டிங் எழுதுந்தால் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எந்த தாட்டும் எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. முகுந்த் வந்து அடுத்த க்வெஸ்சனுக்கு போகிறாரு. நாவல்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஒரு ஃபேமஸ் அகாடமிக் ரைட்டராக இருந்துட்டு பின்னாடி ஒரு ஃபேமஸான புக்கு த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படின்ற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கிட்டத்தட்ட 5 நாவல் எழுதியிருக்கீங்க, ஆனால் 5 நாவலுக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20 அகாடமிக் ரைட்டிங்கும் எழுதியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எழுதின அந்த ஒரு புக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு யும்பர்டோ சொல்கிறாரு, 20 புக்கு இல்லை, 40 புக்கு அகாடமிக் ரைட்டிங் எழுதியிருக்கேன், ஆனால் வந்து அதில் வந்து செமினல் ஃபீஸு செமியோட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனாலும் வந்து முகுந்த் என்ன கேட்குறாருனா, நீங்கள் 5 நாவல் எழுதி 40 அகாடமிக் ரைட்டிங் எழுதினாலும் மக்கள் உங்களை என்னவா பார்க்குறாங்கன்னா ஒரு நாவலிஸ்ட்டாக தான் பார்க்குறாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்ற க்வெஸ்டினை தான் யும்பர்டோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், ஏன்னா நான் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், சண்டேயில் தான் நாவல்ஸ் எழுதுகிறேன், இது ஒரு ஜோக் இல்லை, மேலும் அகாடமிக் கான்ஃபரன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஆனால் பென் கிளப்ஸு ரைட்டர்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி வந்து நாவல்ஸ் எழுதுகிற குரூப்போடு வந்து நான் கலந்துக்க மாட்டேன், நான் ஏன்னா வந்து நான் ஒரு அகாடமிக் கம்யூனிட்டியாக நான் வந்து என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஓகே, மக்கள் என்னோடய நாவல்ஸை
நாவல்ஸ் தான் படிக்கிறாங்கன்னா ஓகே, அதுக்கு என்ன என்னால் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு தெரியும் நாவல்ஸ் நான் எழுதுனதால தான் எனக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடச்சிருக்காங்க. இதே வந்து செமியோட்டிக்ஸ் ரைட்டிங்கை வந்து இத்தனை மக்கள் வந்து படிப்பாங்களா அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ முகுந்த் உடனே என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் பேசுனது வச்சு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறேன். த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படின்றது ஒரு சீரியஸ் நாவல், அது ஒரு டிடெக்டிவ் நாவல் மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபிசிக்ஸ், தியாலஜி, மெடிவல் ஹிஸ்ட்ரி எல்லாமே நிறைய இருக்குது. ஆனால் அந்த புக்கை மக்கள் வந்து விரும்பி படிக்கிறாங்க, இது உங்களுக்கு புதிராக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாவல்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக அது மாதிரி போகிறது தான் படிப்பாங்க. ஆனால் இதில் நிறைய தியரிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எழுதியிருக்கீங்க, அப்படி இருந்தோ மக்கள் இதை ரொம்ப விருப்பமாக படிக்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சைடில் நான் உங்களுக்கு மெட்டாஃபிசிக்ஸ்னா என்ன, தியாலஜினா என்ன, மெடிவல் ஹிஸ்ட்ரி என்னென்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதுக்கு இம்பர்டோ யூக்கு என்ன சொல்கிறாரு, இல்லை நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலை, ஆனால் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு தான் அது புதிராக இருக்கும், பப்ளிஷர்ஸ்க்கும் அது புதிராக இருக்கும். ஏன்னா ஜேர்னலிஸ்ட்க்கும் பப்ளிஷர்ஸ்க்கும் மக்கள் வந்து ஒரு குப்பை மாதிரியான ரைட்டிங்கை தான் வந்து படிப்பாங்கன்னு நினைப்பாங்க, டிஃபிகல்ட்டாக இருக்கிறத படிக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் 6 பில்லியன் பீப்புள் இந்த பிளானெட்டில் இருக்காங்கன்னு வச்சு, பில்லியன் பீப்புள் இருந்தாங்கன்னா நேம் ஆஃப் த ரோஸ் வந்து கிட்டத்தட்ட 10 to 15 million காப்பீஸ் வந்து விற்றுருக்கு. ஸோ ஒரு ஓரளவுக்கான பர்சன்டேஜ் ரீடர்ஸை நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ஆனால் அதே ரீடர்ஸ்க்கு வேறு விதமான ரைட்டிங் வந்து பிடிக்குமான்னு கேட்டால் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. என்ன மாதிரியே எடுத்துக்கங்களேன், 9 o'clock நான் வந்து டின்னர் சாப்பிட்ட பிறகு மியாமி வாய்ஸ் எமர்ஜென்சி ரூம் அப்படின்ற சீரியல் பார்ப்பேன். ஆனால் அதே சமயத்தில் எல்லா டைமும் அதே பார்ப்பனா அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. உடனே முகுந்த் வந்து கடைசியாக இருக்கிற அந்த க்வெஸ்சனுக்கு வராரு. அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து ஹியூஜ் சக்ஸஸ், உங்களோட ஹியூஜ் சக்ஸஸ் ஆஃப் த நாவல் வந்து நீங்கள் மெடிவல் ரைட்டிங் மெடிவல் பீரியடை பற்றி எழுதுனதால தான் அந்த புக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு யூம்பர்டோ யூகோ என்ன சொல்கிறாருனா, மேபி இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஸ்டோரியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சைனீஸ் வைஸ் மேன் எப்படி வந்து எல்லாத்துக்கும் கதை சொல்லுவாங்களோ அதே மாதிரி நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது தன்னோட அமெரிக்கன் பப்ளிஷர் ஒரு நாள் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களாம், அவங்களுக்கு இவரோட புக்கு ரொம்ப பிடிக்குமா, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், அந்த அமெரிக்காவில் வந்து அந்த மிடிவெல் பீரியடில் இருந்த மாதிரி சர்ச்சஸ்லாம் கிடையாது, அதே டைமில் அவங்க லத்தீன் பற்றியும் தெரியாது, கிரீக் பற்றியும் தெரியாது, அதனால் கண்டிப்பாக உங்களோட புக்கு வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட நாவல் எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக 3000 பதிப்புக்கு மேலே போகாது, அதனால் 3000 காப்பீஸ்க்கு மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்களாம். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 million காப்பீஸ் வந்து யூஎஸ்ஏல விற்றுருக்கு. ஆனால் நான் மெடிவெல் பாஸ் பற்றி எழுதுறதுக்கு முன்னாடியே நிறைய மக்கள் வந்து அதை பற்றி எழுதியிருக்காங்க, ஆனால் சக்ஸஸ் ஆன என்னோட புக்ஸ் பற்றியது மிஸ்ட்ரியாக தான் இருக்குது, யாராலையும் எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னோட புக் த நேம் ஆஃப் த ரோஸ் ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ எழுதியிருந்தா இதே மாதிரி ஃபேமஸ் ஆகிருக்குமா அப்படின்றது டவுட்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இன்டர்வியூவோட மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் என்ன நினைக்கிறாங்க அண்ட் மக்களோட ஒப்பீனியன் என்ன. செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் படிக்கிறது அந்த ரீடர்ஸு அவங்கள பற்றி, அதாவது புக்கு வந்து இப்படி இருந்தால் படிக்க மாட்டாங்க, இப்படி இருந்தால் தான் படிப்பாங்க அப்படின்ற ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த லெசன்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணும். ஸோ இந்த இதில் இந்த வெப்சைட்லேருந்து தான் நான் எல்லா இமேஜஸும் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் லெசனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.